بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في كتابه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر صدق الله العظيم وقد قال النبي صلى الله عليه وسلم من قام إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه كما قال رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்ததின் பின் உலகம் போற்றுகின்ற உத்தமர் எங்கள் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கை அடிச்சுவடுகளை அணு அணுவாக பின்பற்றிய அருமை சஹாபா பெருந்தகைகள் அன்னாருடைய உயர்தரமான தோழர்கள் அல்லாஹுவின் அருளை பெற வேண்டும் என்பதற்காக முழு உலகத்துக்கும் தீனை சுமந்து சென்றவர்கள் அனைவர்கள் பேரிலும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் என்றென்றும் உரித்தாகட்டும் என்றதின் பின் புனிதமான அல்லாஹுவின் அருள் இறங்கக்கூடிய ரமலான் மாதத்திலே அதுவும் அல்லாஹு தஆலா மிகவும் விரும்பக்கூடிய கொஞ்சம் அமல்களை நற்செயல்களை செய்து அதிகமான நட்கூலிகளை பெறக்கூடிய லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய உயர்தரமான இந்த இரவிலே அதனுடைய உயர்வுகளை பெற்றுக்கொள்வதற்காக அதனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக நாம் அனைவரும் இந்த இடத்திலே கூடியிருக்கின்றோம். அதற்காக கூடியிருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இளஞ்சிறார்களே, மதர்சாவிலே கற்றுக்கொண்டிருக்கின்ற ஹாஃபிள்மார்களே, உஸ்தாதுமார்களே, கற்றுக் கொடுக்கின்ற உஸ்தாதுமார்களே, அல்லாஹுவின் நல்லருள் எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு தஆலா இந்த உலகிலே அவன் படைத்த படைப்புகளில் உயர்தரமான படைப்பாக அல்லாஹ் மனித படைப்பினத்தை அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான். அவன் படைத்தது மாத்திரமின்றி அல்லாஹு தஆலா இந்த மனித படைப்பினம் எவ்வாறு இந்த உலகிலே வாழ்ந்தால் அவனுடைய அருளை பெற முடியும், அவனுடைய அன்பை பெற முடியும், இந்த உலகிலும் கபிரிலும் மறுமையிலும் உயர்தரமான அந்தஸ்துக்களை அவனுடைய உயர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காக அதற்குரிய வழிவகைகளை செய்வதற்காக அதற்குரிய வழிகாட்டிகளாக அல்லாஹு தஆலா இந்த உலகிலே நபிமார்களை அனுப்பினான். அந்த நபிமார்கள் அனைவர்களும் அலைஹிம் ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த உலகிலே ஒவ்வொரு மனிதனும் ஏக தெய்வ கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹு ஒருவன் என்பதை பரிபூரணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த மனிதனை படைத்து இந்த மனிதனுக்கு அல்லாஹ் உயர்தரமான ரூஹையும் கொடுத்திருக்கின்றான். உண்மையிலே ஏனைய படைப்பினங்களுக்கு இல்லாத ஒரு உயர்வு அல்லாஹ் மனித படைப்பினத்துக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அதுதான் ரூஹ்.
இந்த ரூஹுக்காகத்தான் எல்லா முயற்சிகளும் நடைபெறுகின்றது. இந்த ரூஹ் எந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்குமோ, பரிசுத்தமாக இருக்குமோ, செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் செயல்களும் இஹ்லாசுடனும் இஹ்சானுடனும் செய்யப்படுமோ, நிச்சயமாக அல்லாஹு தஆலாவிடம் அந்த ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு விடயங்களும் அல்லாஹுவை நெருங்கக்கூடியதாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹு தஆலா மனிதனுக்கு பல அருள் கொடைகளை கொடுத்திருக்கின்றான். ஏனைய படைப்பினங்களுக்கு கொடுத்ததை விட அல்லாஹ் மனித படைப்பினத்திற்கு பெரும் அருள் கொடைகளை கொடுத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா தித்திக்கும் தேன்மறை அல் குர்ஆன் சொல்லுகின்ற போது, وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا إِنَّ اللَّهَ لَغَفُورٌ رَّحِيمٌ. இந்த உலகிலே மனிதன் கட்டிடங்களை கட்டுகிறான், கட்டிடங்களை கட்டுகிறான். எதற்காக? அவன் ஒவ்வொரு பிரயோஜனத்தையும் நினைத்து, வியாபாரத்திற்காக, வீட்டுக்காக, அவனுடைய வியாபார ஸ்தலங்களுக்காக என்று ஒவ்வொரு விதம் விதமான கட்டிடங்களையும் கட்டுகிறான். அதே நேரத்திலே அவனுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக எவ்வளவோ பெரும்பெரும் முயற்சிகள் செய்கிறான். அவன் செய்கின்ற வியாபாரத்திலே ஒவ்வொரு வருடமும் கணக்கு வழக்கு பார்க்கின்றான். அதில் ஒன்று அவனுடைய கணக்கு வழக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்திலே அவனுக்கு ஒன்று லாபமாக இருக்கும் அல்லது நஷ்டமாக இருக்கும், அந்த கணக்கு வழக்கை அவன் முடிக்கின்றான். ஆனால் அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கின்ற அருள் கொடை இருக்கின்றதே, இதை எவராலும் கணக்கு வழக்கு பார்க்க முடியாது, எவர்களுக்குமே முடியாது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதைத்தான் நீங்கள், நான் மனித சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கின்ற அருள் கொடைகளை கணக்கு பார்ப்பதற்கு நீங்கள் விரும்பினால் அது உங்களால் முடியாது என்று சொல்லுகின்றான் அல்லாஹு தஆலா. வைன் தஉது நஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா இன்னல்லாஹு லகஃபூர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொடையை, அவன் கொடுத்திருக்கின்ற நிஅமத்தை மனிதனுக்கு கணக்கு வழக்கு பார்க்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எவ்வளவுதான் கணக்கு பார்த்தாலும் அதை உனக்கு முடிவு காண முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். ஆகவே பெரியார்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட நியமத்துகளை அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கின்றான். இந்த நியமத்துகளிலே ஒன்றுதான் காலங்கள், நேரங்கள், மாதங்கள். காலங்கள் என்று சொல்லுகின்ற போது ஒவ்வொரு வருடம் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான், மாதங்கள் கொடுத்திருக்கின்றான், நாட்களை கொடுத்திருக்கின்றான், வினாடிகள் நிமிடங்களை கொடுத்திருக்கின்றான், மணித்தியாலங்களை கொடுத்திருக்கின்றான். எல்லா விடயத்திலும் அல்லாஹ் அவனுடைய அருள் கொடைகளை இறக்கி கொண்டும் இருக்கின்றான். ஆனால் இந்த மனிதனுக்கு கொடுத்த அருள் கொடைகளிலே ஒன்றுதான் ரமலான் மாதம். ரமலான் மாதத்திலே அல்லாஹு தஆலா எந்த மாதத்திலும் இறக்க முடியாத அருள் கொடைகளை அல்லாஹு தஆலா இறக்குகின்றான். அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு, ஏனைய மாதங்களிலே நாம் அமல் செய்கிறோம் என்றால் ஒரு ஃபர்லான கடமையாக்கப்பட்ட ஒரு அமலை செய்கிறோம், அதற்கு உரிய நன்மை கிடைக்கிறது. ஒரு வக்து தொழுகையை, உதாரணமாக முஹுரு தொழுகையை ஒரு மனிதன் ஜமாத்துடன் தொழுகிறான் என்றால் 27 தரஜாவுடைய நன்மை கிடைக்கிறது. ஒரு வக்து தொழுவதற்காக 27 தரஜாக்கள் என்றால் அவனுடைய படித்தரத்துக்கேற்ப அவனுடைய உயர்வுகள், அவனுக்கு நட்கூலிகள் உயர்த்தப்படுகிறது. உதாரணமாக நபிமார்களுடைய தொழுகை, சஹாபாக்களின் தொழுகை, தாபியங்கள், தபா தாபியங்கள், உலமாக்கள், ஒலிமார்கள், நாதாக்கள், சர்வ சாதாரண மனிதர்கள் ஒவ்வொரும் செய்யக்கூடிய அமல் இருக்கிறதே, இந்த அமலுடைய விஷயத்திலே நாம் பார்க்கலாம் அவரவர்களுக்கு ஏற்ப அதனுடைய கூலிகள், நட்கூலிகள் கிடைக்கும். எப்படி? இவர் தொழுகின்ற ஒரு ரக்அத்திலே எந்த அளவுக்கு அல்லாஹுடைய ஹுஷூஹு, அச்சமும் பயமும், அல்லாஹுவின் நெருக்கமும் எந்த அளவு இருக்குமோ அந்த அளவு முதலாவது ரக்அத்தில் நன்மை கிடைக்கும். இரண்டாவது ரக்அத்திலே இவர் உலக துனியாவுடைய எண்ணங்களை எண்ணுவார், இவருடைய ரூஹ் எங்கெல்லாமோ வழியிலே தெரியும். ஆனால் இவர் தக்பீரை கட்டிக்கொண்டு
அல்லாஹுவை நான் தொழுகிறேன் என்று சஃபுலே இருந்து கொண்டு கைகட்டி இருக்கிறார். ஆனால் இவருடைய ரூஹ் என்ன செய்கிறது, எங்கோ திரிகிறது. உலகத்தை பற்றி, துனியாவை பற்றி, அல்லது மனைவி மக்களை பற்றி எங்கெங்கோ இவருடைய ரூஹ் தெரிஞ்சு கொண்டிருக்கிறது. அப்படி இல்லாமல் ஒவ்வொரு ரகாத்திலும் அல்லாஹுடைய அச்சத்தால் வஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக், அல்லாஹு தஆலா என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அவனை நான் காணாவிட்டாலும் அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அச்சத்துடன் இந்த மனிதன் இபாதத்து செய்வானாக இருந்தால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹுவின் முன்னிலையிலே அது உயிருள்ள இபாதத்தாக நற்செயலாக அங்கீகரிக்கப்படுகிறது. இல்லை என்றால் இந்த மனிதனுடைய முகத்திலே தூக்கி வீசப்படுகிறது. உண்மையிலே உயிரோட்டம் உள்ள இபாதத்துகள், நற்செயல்களை ஒரு மனிதன் செய்கிறானாக இருந்தால், தொழுகிறானாக இருந்தால், உதாரணமாக அவன் செய்கின்ற எந்த அமலாக இருந்தாலும் இஹ்லாசுடன், மன தூய்மையுடன், இஹ்சானுடன், அழகான முறையிலே அல்லாஹுவை நெருங்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் செய்கிறான். நிச்சயமாக அல்லாஹுவை இவன் நெருங்குகிறான், அந்த நற்கூலி இவனுக்கு கிடைக்கிறது. அப்படி என்றால் இந்த ரமதான் மாதத்திலே ஒரு ஃபர்லான நற்செயலை செய்யும் போது, ஒரு ஃபர்லான கடமையாக்கப்பட்ட ஒரு தொழுகையை தொழும்போது, ஒரு வக்து தொழுகையை ஒரு மனிதன் தொழுதால் 70 ஃபர்லு தொழுத நன்மை இவனுக்கு கிடைக்கிறது. ஏன், ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லுடைய நன்மை, இதுதான் விடயம். இது கிடைக்க வேண்டுமாயிருந்தால் அவனுக்கு அல்லாஹுவின் அச்சம், அல்லாஹுவை நெருங்குகின்ற தன்மை, உள்ளத்திலே பரிசுத்தமான நல்லெண்ணம் இருக்க வேண்டும். இதை அல்லாஹ் விரும்புகின்றான். இதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இந்த மாதத்திலே நற்கூலிகளையும் அள்ளி அள்ளி கொடுக்கின்றான். ஏனைய மாதங்களிலே செய்யப்படுகின்ற நற்செயல், நல்ல அமல் இருக்கிறதே, இந்த அமல்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கூலி அதற்கு லிமிட் பண்ணப்படுகிறது, இவ்வளவுதான் கிடைக்கும் என்று.